சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வழங்கும்ார்த்தளை அண்டவர் ஐஎஸ் கிசு நாமத்தில் உங்களை அவரின் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கத்தராசரைப்பான ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் அனைவரை கேட்க செய்யுங்கள் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் உங்கள பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய தொடர்புகளுங்கள் நாம் உருவித்த நாமத்தை உயிர் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ஜபத்துடன் கேளுங்கள் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கொடுக்கறக்கிற ஆலோசனை என்ன கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது என்ன நீ தேவனுடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியை முதலாவது நீ தேடு நீ தேடும்போது நீ தேடாத நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் பிரயாசப்பட்டுராத நன்மைகள் கூட கொடுக்கப்படும் அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம் ஆண்டவர் விதமான நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் யோனா மாறாதிகாரத்தில் ஐந்து ரெண்டு மீன் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை போஷிக்கிறதே நாம் அங்கே பார்க்குறோம் அவர்கள் சாப்பிடுவதற்கு தான் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தினாங்க ஆனால் முதலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜனங்கள் சாப்பிட்டாங்க புருஷரை மாத்திரம் அல்ல மீதம் பனிரெண்டும் கூட கூட கொடுக்கப்படும் மீதி அதிகமாய் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் வாசிக்கிறோம் ஒன்று ராஜர்கள் பதினேழு பதினைந்து வாசிக்கும்போது அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் யோசித்து பாருங்கள் பஞ்சம் தீர்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்தது காரணம் கூட கொடுக்கப்படும் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடக்கூடிய சிந்தை இருந்தால் அதற்கு அதிகமான நன்மையை தருவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார் அதே தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு மூணு நாலு இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா திர்கு தரிசனத்தில் இருபது அப்பங்களை ஒருத்தன் கொண்டு வரான் அங்கே இருக்கிறவங்க நூறு பேர் நீ அவங்களுக்கு போஜனம் கொடு மீதம் கிடைக்கும் என்று திருக்குதர் சொல்லுகிறான் கொடுக்குறவன் யோசிக்கிறான் ஆனால் வாசித்து பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்க மீதமும் இருந்தது கூட கொடுக்கப்படும் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விதமாய் ஆயத்தமாக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது எப்படி வேதம் என்ன சொல்லுகிறது யார் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூடுதலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை கொடுத்திருக்கிறார் வேதமாய் வாசித்து நான் ஜெபிப்போம் முதலாவது நமக்கு அறிமுகமான ஒரு நபர் சகையு நூக்கா பத்தொம்போதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இருந்த ஆசை இயேசு பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம் சோகமாக்கிறார் கேள்விப்படுகிறோம் மறைத்தவனை எழுப்புகிறார் கேள்விப்படுகிறோம் கண் தெரியாதவனுக்கு கண் பார்வை கொடுக்குறாரு காது கேட்காதவனுக்கு கேட்க வைக்கிறார் இப்படி ஒரு இயேசு இப்படி அப்போது செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரே எப்படியாவது பார்த்துறணும் அவனுக்கு அது ஆசை ஆனால் நடந்தது என்ன என்று பார்த்தீங்கன்னா ஐந்து வருஷத்தில் அவன் வாசிக்கிறோம் அவன் குள்ளனா இருந்ததுனால ஜனக்கூடத்தில் பார்க்க முடியாமல் மரத்தில் ஏறி உட்காந்துருக்கிறான் இயேசு மரத்துக்கிட்ட வந்தோடனே ஆனான்னு பார்த்து சொல்கிறாரு சகைவே சீக்கிரமாக வா இன்றைக்கி நான் அவன் வீட்டில் வந்து தங்க போகிறேன் யோசித்து பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இயேசு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவன் மரத்துலேருந்து பார்க்கும்போதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காப்பா அப்படி பிரிவிச்சு விட்டுருப்பான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம் இன்றைக்கி தான் அந்த ஆசை நிறைவே இருக்குது பார்த்துட்டோம் ஆனால் இயேசு வந்தோடனே சொல்கிறாரு நீ இறங்கி வாப்பா நான் அவன் வீட்டுக்கு வர போகிறேன் அவன் கொஞ்சமாக யோசிச்சிருப்பானா இயேசு நம்ம வீட்டுக்கு வருவார் இல்லை அவன் கூப்பிட்டானா அவன் எதிர்பார்த்தானா பார்த்தீங்களா கூட கொடுக்கப்படும் உங்களுக்குள்ள இயேசுவை குறித்து வார்த்தை குறித்து ஒரு சிறிய ஆசை உள்ளத்திலே ஒரு தேட்டம் இருக்குமானால் ஆண்டவர் மிகுதியாய் கொடுக்கிறவர் அவன் பார்க்க தான் ஆசைப்பட்டான் ஆனா இயேசுவோ உன் வீட்டுக்கே நான் வருகிறேன் சொல்கிறார் ஆலோ லூயா எத்தனை ஆசீர்வாதமான காரியம் அப்படி எல்லாம் ஆண்டவரை குறித்த ஒரு சிந்தை தேவனுடைய வார்த்தை வசனத்தை குறித்த ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை குறித்த ஒரு என்ன இருக்குமானால் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கூடுதலாய் கொடுக்கிற ஆண்டவர் எப்படி சகை வீட்டுக்கு வருன்னு சொன்னாரோ அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்களுக்கு செய்வதற்கும் அவர் போதுமான இருக்கிறார் எபிரேயர் ஆறு பத்துல நான் வாசிக்கும்போது உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல தேவன் அநீதி உள்ள அல்ல உங்கள்ட்ட அன்புள்ள பிரயாசம் ஒருவேளை உங்களுடைய பிரயாசத்தை உங்கள் குடும்பம் மறுதளிக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி அதை பாராட்டாமல் இருக்கலாம் நான் எவ்வளவு செய்தோம் என்ன உதாசீனப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார் கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார் கூட கொடுக்குற ஆண்டவர் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல ஏற்ற வேலை வரும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னா கூடுதல் கொடுக்குற அந்த ஆசீர்வத்தை நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார் அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம அங்கே வாசிக்கிறோம் ரெண்டாவது ஆக யாத்ரா புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசேனுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அதில் பார்க்குறோம் மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் மோசை எத்தனை ஆண்டுகள் அங்கே இருக்கிறான் ஆனால் அன்றைக்கு திடீர்னு சொல்லி ஒரு முள் புதர் பயங்கரமாக தீபிடிச்சு எரியுது ஆனால் செடி வேகாமல் இருக்குது என்னடா இது என்ன அதிசயமாக இருக்குதே அந்த வசந்த கவனிங்க மோசை அந்த முட்செடி வெந்து போகாத இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் செடி வேகாமல் இருக்கிற காட்சியை பார்ப்பேன் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி மூசை கிட்ட வருகிறான் அவன் அந்த காட்சியை பார்க்க தான் அங்கே வந்தான் அதுதான் அவனுடைய எண்ணம் அவனுடைய ஆசை ஆனால் நடந்தது என்ன நான்கு அவசனத்தில் வாசிக்கிறோம் அவன் பார்க்க வரும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் அவனுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணத்தை அந்த நினைவுகளை கர்த்தர் கண்டார் மூச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மூசை மூசை என்று கூப்பிட்டார் இதோ அடியேன் என்றான் நான் கவனிகள் அருமையான அவன் செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன அதைத்தான் பார்க்க வந்தான் ஆனால் நடந்ததோ ஆண்டுடைய அழைப்பு ஆண்டுடைய சத்தம் அவன் கொஞ்சம் கூட இந்த சத்தத்தை எதிர்பார்க்கலை கொஞ்சம் கூட ஆண்டவனோடு பேசுவார் நம்ம பேர சொல்லி கூப்பிடுவார் அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை யோசித்து பாருங்க மனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனே மூசே மோசேன்னு சொல்லி கூப்பிடுற சத்தம் கெட்டவனும் அதிர்ந்து போயிருப்பான் நம்மை பெற சொல்லி இந்த வனாந்திரத்தில் கூப்பிடுறது யார் அவன் அதிர்ந்து போயிருப்பான் ஆனால் அந்த சத்தத்துக்கு அவன் கொடுத்த பதில பாருங்க இதோ அடியேன் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம் அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பார்வையிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பார்வையிடத்திற்கு நான் அனுப்ப போறேன் நீ வா அதே போல அந்த வார்த்தையின் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீனா தேவன் எவ்வளவு அருமையாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் முச்சடி இதை தான் பார்க்க போகிறேன் நாவும் போனான் அவனுக்கு கூட கொடுப்பது என்ன தேவனுடைய அழைப்பு கிடைக்கிறது தேவனுடைய சத்தத்தை கேட்கும் ஸ்லாக்கியம் கிடைக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை நெருங்கி வருகிற தேவனுடைய வார்த்தையை நெருங்கி வருகிற ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகுமானால் நீங்கள் நெருங்குவதை காட்டிலும் ஆண்டர் உங்களை அதிகமாக நெருங்கி வருவார் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மை கொடுப்பதற்கு அவர் இருக்கிறார் காரணம் அவர் கூட கொடுக்கிறவர் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மையும் அவர் கொடுக்கிறவர் அதை தான் நாம் அதில் வாசிக்கிறோம் மூன்றாவது அனுபவமாக நான் பார்க்கும்போது ஆதியாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிப்போமானால் எலியசர் ரேபைக்காலுக்கு எதிர்கொண்டோடி உன் குளத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் எலியசர் ரேபைக்கால் ஊற்றிலிருந்து தண்ணி கோரிக்கொண்டு வருகிறா அவர்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அவனுக்கு கேட்குறான் ஆனால் அவள் என்ன சொல்கிறாள் குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு குடித்த கொடுத்தாள் கொடுத்த பின் உன்னுடைய ஒட்டங்களும் குடித்து தீர்மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொன்னாள் நல்ல கவனிங்க அவன் எனக்கு குடு குடிக்கக்கூடுன்னு தான் கேட்டான் ஆனால் அவளோ நீயும் குடி உன் ஒட்டகத்துக்கு தருவேன் என்று சொல்கிறான் இந்த மார்த்து நல்ல கவனிங்க இது எப்படி சும்மா வந்த காரியம் நடக்குது என்பதை யோசித்து பார்த்தீங்கன்னா மேல் வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது அவன் தன் மனதிலே சொல்லி கொண்ட காரியம் ஆண்டவரை நோக்கி சொல்லி கொண்ட காரியம் ஆண்டவரே இங்கே வருகிற பெண்களத்தில் எனக்கு குடிக்கக்கூடன்னு கேட்பேன் நீயும் கூடி உன் தருவேன் சொல்கிற பெண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு பெண்ணுன்னு சொல்லி அவன் தேவனோடு ஒரு தீர்மானம் பண்ணி கொள்கிறான் தெய்வனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான் அப்படினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் பேசுகிற அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறதே நம்ம அங்கே பார்க்கிறோம் நீங்கள் தேவனோடு கூட என்ன காரியத்திலே உங்களை இணைத்து கொள்கிறீர்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் சங்கீதம் இருபது நான்கு நம்ம வாசிக்கும்போது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது மன விருப்பத்தின்படி எங்கேயிலேயே சொல்ல மன விருப்பம் நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம் அதான் கூட கொடுக்குற ஆசீர்வாதம் அது மாத்திரமல்ல நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சைதா பத்தொன்பதாம் வசனத்தில் கர்த்தர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் பார்த்தீங்களா கர்த்த தமக்கு பயந்தருடைய மன விருப்பத்தின்படி செய்கிறவர் நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் நடக்கிறவர்களாக இருப்பது உண்மையானால் நீங்கள் விரும்புகிறதும் நீங்கள் விரும்புவதற்கு மேலாகவும் கூட கொடுக்கப்படும் இந்த வார்த்தையின்படி செய்வதற்கு நம் தேவன் இருக்கிறார் அதாவது தன்னுடைய சங்கீத்திலே சொல்லும் பொழுது அறுபத்தாறு இருபதுலே என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஜபத்தை தள்ளி போடவில்லை தமது கிருபை என்னை விட்டு விலைக்கு போடவில்லை ஆமையானுடைய நம்முடைய தேவன் ஜபத்தை போடாதவர் உங்கள் ஜபத்தை கனப்படுத்துகிறவர் ஒருவேளை நீங்கள் நினைக்கிறபடி நீங்கள் எதிர்பார்த்த உடனே நன்மை கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் கிடைக்காமல் இருக்கலாம் அதனால இனி கிடைக்காது இனி நடக்காது சோந்துட்டீங்களா இல்லை ஆண்டவர் ஜபத்தை தள்ளி போடாதவர் ஏற்ற வேளையில் அவருங்களும் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் நீங்கள் அடங்கி இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதுவும் அதுக்கு மேலாகவும் கூட கொடுக்கப்படும் அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் சாலமோன் ஞானத்தை கேட்டார் ஞானமும் உண்டு இதை காட்டிலும் ஐஸ்வர்யம் இதைக் காட்டிலும் மேன்மை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கொடுக்குற இருக்கிறார் அதுதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் அவன் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி அவனுடைய மன விருப்பத்தின்படி அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது கடைசியாக ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தெற்கு தரிசி மனைவியானவள் தெற்கு தரிசி எலிசாவடத்தில் வந்து என்னுடைய புருஷன் கடன் வைத்துவிட்டு இறந்து போனார் கடன் தீர்க்க நிர்வாகம் இல்லை கடன் கொடுத்தவன் ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக வந்து கேட்குறான் அதனால் என் கடன் தீரணும் என் கடன் தீர்க்கப்படுவதற்கு ஏதாவது நீர் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்பதை நாம் அங்கே பார்க்குறோம் அந்த சம்பவம் நமக்கு நிறவே தெரியும் உன் வீட்டில் என்ன இருக்குது ஒரு கூட எண்ணெய் அப்படின்னா பக்கத்து வீட்டிலெலாம் விரும்பாத்திரத்தை வாங்கி அதை நீயும் உன் பிள்ளைகளையும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்து இந்த கூடத்தில் இருக்கிற எண்ணெய் மூண்டு மூண்டு அதில் ஓர்த்துங்க அது நிறைஞ்ச உடனே அதை விற்று கடன் அடைக்கலாம் அதே போல் அவங்க செய்துட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்லுகிறான் அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் நான் பார்க்குறோம் ஏழாம் வசனத்தில் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனையும் தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அவ கேட்டது கடன் தீரணும் அதான் ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ கடனும் தீர்ந்தாச்சு இனி உன் வாழ்க்கைக்கு தேவையானதும் கொடுக்கப்பட்டாச்சு நல்லா யோசித்து பாருங்கள் கடனை மட்டும் தீர்த்திருந்தால் திரும்ப அவங்க பிழைப்பதற்கு இன்னும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை தான் வரும் இதை கத்தர் அறிந்தபடியினால் கடனும் அடைக்க உதவி செய்தார் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அவளுங்களுடைய பிள்ளைகளின் ஜீவனம் என்னும்படிக்கு கூடுதலாய் கொடுக்கப்படுகிறது நம்ம அங்கே பார்க்குறோம் இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே நம்முடைய தேவன் கூட கொடுக்கிறவர் எப்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அதுவும் கிடைக்கும் அதற்கு மேலாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் அதிகமான நன்மை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார் அதை தான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் எவ்விதமாக இந்த வார்த்தையின்படியாக தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஏசு சொல்கிறார் உன் வீட்டில் வந்து நான் தங்க போகிறேன் கூடுதலான ஆசீர்வாதம் எத்தனை சந்தோஷம் தன் பாவங்களை அறுக்கிட்ட போது அந்த சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வதே நாம் அதிலே பார்க்கிறோம் கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன்னு சொன்னான் செடி வேகாம இருக்குத அதைத்தான் பார்ப்பேன் அவன் போனான் ஆனா கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் கர்த்தர் அண்டை நீங்கள் நெருங்குவதை வேத வசனத்தின் அண்டை கிட்ட நீங்கள் நெருங்குவதை கர்த்தர் பார்க்கும்போது கூடுதலான நன்மை அழைப்பு கிடைக்கிறது தேவனுடைய சத்தம் கேட்கிறது பருவனுக்கு முன்பாக அனுப்பக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம் கிடைக்கிறது குடிக்க தண்ணி குடு அவன் சொல்றான் ஓட்டத்தை சேர்த்து வைப்பேன் அப்படின்னா மன உருப்பம் செய்கிற தேவனா இருக்கிறார் கடைசி நம்ம வாசிக்கிறோம் என் கடன் தீரணும் அதான் எனக்கு தேவை கடனும் தீரும் அதுக்கு பிறகு திருமணி கடனாலே வாங்க ஆகாதபடி இருக்கிற மீதத்தை கொண்டு விற்று நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் எத்தனை நல்ல ஆண்டவர் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கூட கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேடுவீர்களா நான் ஜெபிப்போம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறா நல்ல புதாவையும் என்னை ஒரு துதிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி யார் யார் ராஜ்யத்தை நீதியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கூடுதலான நன்மையை கொடுக்க ஆயத்தமுள்ள தேவனாக ஸ்தோத்திரம் அந்த நன்மையை சுதந்திரிக்கும்படி தங்களை சரியாக என்னுடைய வார்த்தை என்படி நடத்திக்கொள்ள கிருப்பை செய்வீர்களாக இயேசுவை நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமையன் கருத்தவர்களை ஆசூரிப்பாராக ஆமேன் கிறிஸ்து பெரிமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் எப்பொழுது நீங்கள் காண்பது ஜீவ விதைகள் என்கிற பிரசங்க குறிப்பு புஸ்தகம் நன்றாக கவனிகள் இதில் நூற்றி ஐம்பது பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது இது பிரசங்கிக்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளது வேதவசனத்தை பகுத்து அறிய விரும்புகிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளது அதனால இது தேவையானவர்கள் என்னுடைய வருவத்தை என்னிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம் கர்த்தனமையை ஆஸ்வதிப்பாராக மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரி சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ் நூற்றி இருபத்தி மூன்று ஏ தோனாவூர் ரோட் மாவடி நெல்லை மாவட்டம் தென்னிந்தியா ஆறு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு இமெயில் அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் டாட் ஜீசஸ் டப்யூ டப்யூ டாட் மினிஸ்ட்ரி